அபிராமி பட்டர் அருளி செய்ததான அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 17 இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம். அதிசயமானபடி உடையால் அரவிந்தமெல்லாம் துதிசயவானன சுந்தரவல்லி துணைரதிபதிசயமான தபசயமாக முன் பார்த்தவர்த்தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசயவாணன சுந்தரவல்லி துணைரதிபதிசயமான தபசயமாக முன் பார்த்தவர்த்தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. அபிராமி பிராட்டி அதிசயமான அழகு உடையவள். அன்பும் அருளும் பொங்கும் எழில் உடையவள். அத்தனை தாமரை மலர்களும் துதிக்கும் வெற்றி மிகும் முகத்தழகு சுடர் வீசும் கொடி போன்றவள். அத்தகைய அம்பால் ரதிதேவியின் மணாளனாகிய மன்மதன் முன்பு பெற்ற வெற்றியெல்லாம் தோல்வியாகும்படி தன்னுடைய நெற்றிக்கண்ணாலே எரித்த சிவபெருமானினுடைய மனத்தை தன்னுடைய அழகான விழியாலே வெற்றி கொண்டு தான் இடபாகத்திலே அமர்ந்து அருளினாள். நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய சிவபெருமான் அந்த நெற்றிக்கண்ணாலே மன்மதனை எரித்தார். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய மனத்தையும் குழைய செய்து அவருடைய இடப்பாகத்தை ஏற்றுக்கொண்டவர் வெற்றியுடைய தேவியான அபிராமி பிராட்டி என்பதாக இந்த 17 பதிகத்தினுடைய பொருள் விளங்குகின்றது. மறுபடியும் ஒரு முறை பதிகத்தை பார்ப்போம். அதிசயமான வடி உடையால் அரவிந்தமெல்லாம் துதிசயவாணன சுந்தரவல்லி துணைரதிபதிசயமான தபசயமாக முன்பார்த்தவர்த்தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. இந்த 17 பதிகத்தை பாராயணம் செய்வதினாலே கன்னிகைகளுக்கு நல்ல வரன் அமையும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. லோகாஸ் சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.